ஓகே, டாக்கி டாக்கோட யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லேருந்து இன்றைக்கி கரண்டில் இருக்கிற எல்லா ட்ரெண்டில் இருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சூடோட சூடாக சுட சுட கொடுத்துட்ருக்காங்க. என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹேஷ்டேக் BNW2 அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இந்த இந்தியாவில் இருக்கிற அந்த சவுண்டிங் மட்டும் ஏன் வித்தியாசப்படுது, அதை என்ன தான் மேஜிக் பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த நாலேஜ் கற்றுக்கணுங்கிற ஒரு, ஏன்னா எனக்கு வந்து இந்த கற்றுக்கிறதுல வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட். அங்கே என்ன மேஜிக் பண்ணுறாங்க, ஏன் அவங்களோட சவுண்டிங் மட்டும் வேற மாதிரி? அது எத்தனை நாள் எடுத்துச்சு? ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டு நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் 10 நாள் போனேன். கார்டேஜ் லாஸ்ட் 10 டேஸ் கொரெக்ஷன் அண்ட் படத்தை எடுத்துருவேன். ஓகே. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்பி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து ஆன்லைன்லேயே கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அப்புறம் சென்னைக்கு போயிட்டு லாஸ்ட் 10 நாள் அங்கேருந்து கொரெக்ஷன்லாம் பார்த்து செஞ்சுட்டு படத்தை எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் வந்து சென்னை இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கலர் கிரேடிங் மட்டும்தான் நான் வந்து சென்னையில் பண்ணேன். ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மேரேஸ் விஜய் தான் பண்ணார். ஓகே. இப்போ இந்த படத்துக்கு வந்து முழு வேலையும் நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க, டைரக்டர்லேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாம். க்ரூ எத்தனை பேர் இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க? க்ரூ வந்துட்டு என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஷான் சண்முகம் கற்பண்ணன். அது அவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல டைரக்டர், நல்ல கேமராமேன், பயங்கர டெக்னிக்கலான ஒரு ஆள். ரொம்ப 20 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பு. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு ஒரு படம் யூடியூப்பில் இருக்கு, பார்த்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? அந்த படம் வந்து அவர் தான் பண்ணார், அவர் டைரக்ட் பண்ண படம். ஓகே. அவர் தான் அதுலேயும் கேமராமேனு. எனக்கு 20 வருஷமாக ஒரு நட்பு. அவரை தான் வந்து நான் வந்து டிஓபியாக கூப்பிட்டு வந்தேன், டைரக்டர் ஃபோட்டோகிராஃபியாக கூப்பிட்டு வந்தேன். ஏன்னா அவரோட ஃப்ரேமிங் வந்து அவர் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அவரோட ஃப்ரேமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை வந்து டிஓபியாக கொண்டு வந்தேன். அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கேமராமேனாக தயாலன் ரத்னம் வந்து, அவரும் வந்து டிபி தான், அவரும் ஒரு டிஓபி தான். ஓகே. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து ஷான் டிஓபி, கேமரா ஹேண்டில் பண்ணது வந்து தயாலன். அப்புறம் தயாலனுக்கு வந்து ஒரு 5 க்ரூ. முக்கியமான சொல்லணும்னாக்கா லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணது வந்துட்டு செல்வன் சொல்லி, அவர் கையின்னு சொல்லுவாங்க. ஓகே. கையின்னு கூப்பிடுவாங்க அவரை. அவர் வந்து ஒரு பயங்கர சீனியரான லைட்டிங் மேன், பயங்கரமான ஒரு ஆள், அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். ஸோ அவங்க எனக்கு வந்து 2-3 பேர் அந்த இடத்துல வந்து எனக்கு பெரிய பலம். தயாலன், ஷான், கை, இவங்க 3 பேர் இருந்தாங்க. அப்புறம் கீழே இன்னொரு 3 டெக்னிக்கல் குரூ இருந்தாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் என்னோடய டோட்டல் குரூ. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தாங்க, வார்ட்ராப் ஒருத்தாங்க, 4 AD. நான் கேள்விப்பட்டேன்னா ஏடிலாம் வந்து யார் வந்து இந்த ஃபிலிமில் வந்து கற்றுக்கணுமோ, யாருக்கு பேசணுக்கோ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் அந்த ஏடி ஆப்பர்ச்சுனிட்டி? எனக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு. அசிங்கப்பட்டு, அவதிப்பட்டு, அல்லல் பட்டு, லோடிப்பட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, எல்லாம் அடிபட முடியுமோ அடிபட்டு எல்லாம் பட்டும் பட்டு தான் வந்தோம் பாருங்க. அப்போ பட்டு, ஏன்னா அந்த டைம்ல வந்து டெக்னாலஜி அவ்வளோ இல்லை, வாய்ப்புகள் குறைவு, இதெல்லாம் அடிபட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து இதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது கற்றுக் கொடுத்துட்டு போயிருமே. நாளைக்கு நம்ம இருக்க போகிறது உறுதி கிடையாது, அடுத்த நிமிஷங்கிறது யாருக்கும் நிரந்தரம் இல்லை. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளை சார்ந்து வர்றவங்களுக்கு எதையாவது கற்றுக் கொடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு. நான் பிளாக் அண்ட் ஒயிட் ஆரம்பிக்கிற டைமில் எங்கிட்ட வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க. அது சரி, நான் வரவங்க கொஞ்சம் கற்றுக்கிறேன்னு 4 பேருமே நான் ஏடி எடுத்துக்கிட்டேன். 4 பேருமே எங்கூட இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு 4 AD இந்த படத்தில். ஸோ மொத்தம் வந்து ஒரு 20-25 பேர் க்ரூ தான் அந்த படம். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரு படத்தை முடிச்சிட்டிங்க, ஒரு வருஷம் 25 நாள் ஷூ. 27 நாள் பிளான் போட்டு 25 நாள் முடிச்சு இன்டர்வியூவில் லாஸ்ட் பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ கடைசி கேள்வி என்னென்னா, படம் எப்போ தியேட்டருக்கு வருது? இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ரீசனாக வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது, மலேசியா படத்துக்கு வந்து ஆதரவு தரமாட்டாங்கன்னு. அதுவே வந்து நிறைய பேர் வந்து இப்போ பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மலேசியா படத்துக்கு ஆதரவு தாங்க, எங்களை ஏன் வந்து நீங்கள் கை விட்டுட்டீங்க? ஸோ உங்களோட படம் வந்து எப்போ வெளியாக போகுது, நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் படத்தை வந்து பார்க்குறதுக்கு? ஓகே. 18 ஜனவரி 2024. இப்போதைக்கு வந்து என் கைக்கு வந்து 25 தியேட்டர் கிடச்சிருக்கு. 25 தியேட்டர். நான் இன்னும் ஆக்சுவலி வந்து 30 தியேட்டர் தான் டார்கெட் பண்ணுறேன். இன்னொரு 5 தியேட்டர், இன்னொரு 5 லொக்கேஷனில் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என் கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ 30 தியேட்டரு பிகினிங். இன்னொன்று வந்து பெரிய போட்டி இருக்குது, 14ஆம் தேதி பொங்கல். பெரிய பெரிய படம், லால் சலாம் வருது, பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. அந்த படத்தோட இந்த படம் ஓடுது, ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க. என்னன்னா ஒரு தைரியம் தான், ஒரு அசட்டு நம்பிக்கை தான். என்னன்னாக்கா நம்ம கண்டென்ட் நல்லா இருந்துருச்சுன்னு சொன்னாக்கா நம்ம எங்கேயுமே நிற்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் நல்லா இருந்து நின்ன படங்கள் இருக்குது. நீங்கள் பூச்சாண்டியை சொல்லலாம், அடைமழை காலம் சொல்லலாம். அடைமழை காலம்லாம் 7 வாரம் 8 வாரம் தேட்டரில் இருந்துச்சு. பூச்சாண்டிலாம் 6-7 வாரம் தேட்டரில் இருந்துச்சு.
அந்த டைம்ல பெரிய பெரிய இந்தியால இருந்து வந்த படங்களே நிக்க முடியல, ரெண்டு வாரத்துல ஓடிடுச்சு. அப்ப ஏன் நின்றுச்சு? ஆமா, கண்டென்ட். ரெண்டாவது வந்து இப்ப இன்னொரு பிரச்சாரம் பண்றாங்க, நம்ம படத்துக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது வந்துட்டு நம்ம சைட்லயும் தவறு இருக்குங்கிறத ஒத்துக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது, நம்மளுடைய விளம்பரம் பிரச்சாரம் நம்மளும் பிரச்சாரம் பண்ணணும். அந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கும் கரெக்டா இருக்கணும். அந்த மார்க்கெட்டிங் கரெக்டா இருந்து ரீச் ஆகல அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கிட்ட வேற ஏதோ தவறு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அப்கோர்ஸ் நம்ம வந்து ஆதரவு கேட்டுதான் ஆகணும். ஒரு கை எங்களுக்கு கொடுங்க, ஏன்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு சோசியல் மீடியா பரவலா இருக்கு, இன்னைக்கு டிக்டாக்ல எவ்வளவு பேரு அதுல வந்து அவங்களோட டேலண்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல பார்க்கும்போது என்னடா இவ்வளோ டேலண்டான ஆளுங்களை அந்த டிக்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்காங்க? இவங்களுக்குலாம் மெயின் ஸ்ட்ரீம்ல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆமா, இந்த டிக்டாக் இந்த சோசியல் மீடியா கிடைச்சாலும் அவங்க டேலண்ட் அதில் கொட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குலாம் மெயின் ஸ்ட்ரீம் வரணும்னு ஆசை இருக்காதா? கண்டிப்பா ஆசை இருக்கும், ஆசை இருக்கும். அப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வேணும்ல, அந்த மெயின் ஸ்ட்ரீம் உருவாகிறது யாரால உருவாக முடியும்? பப்ளிக்னாலதான் உருவாகும். இந்த பப்ளிக்னாலதான் இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவே ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜெயிலர் படம் வருது, பன்னெண்டு மில்லியன் கலெக்ட் பண்ணதுன்னா இந்த பப்ளிக் தான். இந்த லியோ படம் ஒரு 12 மில்லியன் 15 மில்லியன் கலெக்ட் பண்ணதுன்னா இதே பப்ளிக் தான். இதே பப்ளிக் ஒரு 2 மில்லியன் கலெக்ஷன் கொடுங்க மலேசியா படத்துக்கு, வளர்ந்துருவானுங்க. நம்மளே நம்ம பசங்க வளர்ந்துருவானுங்க ரொம்ப சீக்கிரம். ஸோ அது வந்து முதல்ல ஆரம்பத்துல நாங்க கேட்க வேண்டியது எங்களோட கடமை. கொடுக்கறது கொடுக்காது அவங்களோட உரிமை. சோ நம்ம ஒண்ணு கொல்றதுக்கு. சோ இந்த படத்தோட இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது? நான் ஆரம்பிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் நான் ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா டீசர் விட்டுட்டேன், ஒரு பாட்டு விட்டுட்டேன், அப்புறம் ஒரு போஸ்டர் கான்டெஸ்ட் விட்டுருக்கேன். அதனால கிட்டத்தட்ட ஒரு 25 போஸ்டருங்க வந்துருச்சு, விதவிதமான போஸ்டர் வந்திருக்கு. அப்புறம் டான்ஸ் கான்டெஸ்ட் ஒன்னு விட்டுருக்கேன். அது ஒன்னும் டான்ஸ் வீடியோஸ்ல ஒன்னும் வர ஆரம்பிக்கல. இப்ப இன்னொரு பாட்டு ஒன்னு விட போறேன், அது வந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் விட போறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 5-6 டீசர் விட போறேன், அந்த கேரக்டர் ரிவீல் டீசர். ஸோ எல்லாம் அது விட போறேன். அப்புறம் 1st January வந்து ட்ரெய்லர் விடுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு 1st அப்புறம் 18th வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சோசியல் மீடியாவோட கேம்பெயினிங் தான். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் அவுட் பண்ண முடியுமோ மக்களுக்கு ரீச். ஏன்னா இன்னைக்கு உலகமே வந்து இதுக்குள்ள தான் அடங்கிடும். ஆமாம், ஸோ எல்லாரும் இதுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு ரேடியோ கேட்கறது டிவி பார்க்கறது கூட குறைஞ்சி போச்சு. ஆமாம், ஸோ இதை நம்பி இருக்கிற மக்களுக்கு எப்படியாவது இவங்க கிட்ட இந்த இது மூலமா போய் ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற கேம்பெயினிங் ஒர்க்கு செஞ்சிட்டு இருக்கேன். ஓகேண்ணே, எல்லாம் ஒரு ப்ரீ பிளான் போட்டு எல்லாம் கரெக்டாக நீங்கள் செஞ்சு வந்துட்டீங்க. 27 பிளான் பண்ணி 25 ஒரு படத்தை முடிச்சு எல்லாமே வந்து டீட்டெயிலாக நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு கொண்டு வரேன்னு டாக்கி டாக் வந்து விஷ் பண்ணுது. நன்றி நன்றி நன்றி, கங்க்ராச்சுலேஷன் ஆஃப் ஃபாதர். தேங்க்யூ. ஸோ மறுபடியும் அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நிச்சயமா, இந்த தடவை வந்து ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நினைவோ ஒரு பறவை வந்து ஒரு ஹேஷ்டேக் வச்சுருந்தாங்க, ஹேஷ்டேக் NOP2 million. அது அவங்க தொடலை, அதனால் அந்த ஹேஷ்டேக் நான் கேரி பண்ணலான்றேன். ஹேஷ்டேக் BNW 2 million அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்.